ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது 2020 ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் 20 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு 15 பேர் கொண்ட இந்திய அணியை தேர்வு செய்வதில் தற்போது இந்திய அணியின் தேர்வு குழுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டியில் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி அபாரமாக விளையாடி 2-0 என்ற கணக்கில் தற்போது தொடரை கைப்பற்றியிருக்காங்க. இந்த தொடருக்காக இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்ட 15 வீரர்கள் யார் யார் அப்படின்னா, KL ராகுல், சிகர் தவான், விராட் கோலி, ஷேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், மணிஷ் பாண்டே, யுவேந்தர் சாகல், நவ்தீப் சைனி, ஜஸ்பிரீத் பும்ரா, வாஷிங்டன் சுந்தர், சிவம் துபே, ஷர்துல் தாகூர், ஜடேஜா, இந்த 15 வீரர்களை தான் வந்து இந்திய அணி இந்த தொடருக்காக தேர்வு செஞ்சாங்க. இந்த 15 பேர் இல்லாமல் 2020 ஆண்டில் விளையாட போகிற முக்கியமான வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, இவங்க இரண்டு பேரும் கண்டிப்பாக 2020 ஆண்டு உலகக்கோப்பையில் இந்திய அணியில் இருப்பாங்க. அதே போல் இந்த 2020 ஆண்டில் இந்திய அணிக்காக களமிறங்க போகிற 15 வீரர்களில் தற்போது கிட்டத்தட்ட 13 வீரர்கள் உறுதியாகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா, KL ராகுல், ரோஹித் சர்மா, சிகர் தவான், விராட் கோலி, ஷேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், மணிஷ் பாண்டே, யுவேந்தர் சஹால், நவ்தீப் சைனி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஷர்துல் தாகூர், இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் மணிஷ் பாண்டே, சஞ்சு சாம்சன், ஷர்துல் தாகூர் இவங்கெல்லாம் சமீப காலமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு பேக்கப் வீரராக கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் தேவை. அதே போல் மிடில் ஆர்டருக்கு ஒரு பேக்கப் வீரராக மணிஷ் பாண்டே தேவை. அது மட்டும் இல்லாது ஷர்துல் தாகூர் போன்ற ஒரு நல்ல பவுலர் மற்றும் கடைசி கட்டத்தில் அதிரடி காட்டக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தேவை அப்படிங்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட ஷர்துல் தாகூர் அவர்களுடைய இடமும் 2020 ஆண்டு உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனி தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிப்பாங்களா அல்லது 2020 ஆண்டு உலகக்கோப்பைக்காக இந்திய அணிக்காக அவங்க களமிறங்குவாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த IPL தொடருக்கு பிறகுதான் அது தொடர்பான முடிவு வெளியே வரும். அதே போல இந்திய அணியில சில காலங்களுக்கு முன்னர் ஒரு நட்சத்திர T20 வீரராக பலம் வந்த சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்பு பேட்டி கொடுக்கும் போது 2020 ஆண்டு 20 போட்டி உலகக்கோப்பையில் கண்டிப்பாக இந்திய அணியில் இடம்பெறுவதற்கு நான் எல்லா முயற்சியும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அவங்க தற்போது தீவிரமாக அதற்கு தயாராகி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கப்படுவதே இல்லை. மீதமுள்ள இரண்டு இடத்திற்கு போட்டிப்படக்கூடிய வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, ரெய்னா, உள்ளூர் தொடரில் அசத்தி கொண்டிருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில் மற்றும் தீபக் சாகர். இதில் தீபக் சாகர் அவர்களுக்கு காயம் சரியாயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக 2020 ஆண்டு உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக களமிறங்கக்கூடிய ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர். ஆனால் அவங்களுக்கு தற்போது முதுகு பகுதியில் காயம் அதிக அளவு இருக்குது. அதனுடைய முடிவு தெரிய வந்த பிறகுதான் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இதில் வெளியில் இருக்கக்கூடிய சில வீரர்கள் முக்கியமான அனுபவம் வாய்ந்த வீரர்கள். புவனேஸ்வர் குமார், சாமி, ரெய்னா போன்ற வீரர்கள் அணிக்கு வந்தாங்க அப்படின்னா அது வந்து அணிக்கு கூடுதல் பலமாகவே இருக்கும். ஆனால் இந்திய அணியின் தேர்வு குழுவோ 2020 ஆண்டு 20 போட்டி உலகக்கோப்பைக்கு இளம் வீரர்கள் அடங்கிய அணியே வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணத்தினால இந்த சீனியர் வீரர்களுக்கு எல்லாம் அணியில் இடம் கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.